जगदम्बा
மனோரமா லீலாவதி அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த ராஜாக்கெல்லாம் என்ன பொழுதுபோக்கு
வெட்டை ஆடுறது தானே. அந்த காலத்துல மை செல்போன் மொபைல் எல்லாம் இருந்ததா, அதனால அவரும் வேட்டை ஆடுறதுக்காக போனார். போகும்போது ஒரு அனிமல் தாக்கி இறந்து போயிடுறார். துரதிருஷ்டவசமா அடுத்தது என்ன கேள்வி வருது உங்களுக்கே தெரியும். இந்த ரெண்டு வைஃப்ல யாரோட பிள்ளைக்கு ராஜன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சச்சரவு வருது. இதே சச்சரவு தான் ஒண்ணுக்கு மேற்பட்ட வைஃப் இருக்கிற எல்லா ராஜ வம்சத்திலையும் நம்ம பாக்குறோம். நிறைய புராணங்கள்ல பாக்குறோம். ராமாயணத்தை எடுத்துட்டோம்னா கௌசல்யா புத்திரனான ராமர் வந்து சர்வலட்சண சன்னுடனா இருந்தா கூட ராஜ்யத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு கைகேயி வந்து வரம் கேட்டா. அதே மாதிரி மகாபாரதத்துல சந்தனு கிட்ட சத்யவதியுடைய அப்பா, என் பொண்ணு வயிற்றுல பிறக்கிற குழந்தைக்கு தான் நீங்க ராஜ்யத்தை கொடுக்கணும் அப்படின்னு வரம் வேண்டுகோள் விடுக்கிறார். அந்த மாதிரி எல்லா கிட்டத்தட்ட எல்லா புராணங்களையுமே இந்த சச்சரவு வருது. அதே மாதிரி இந்த கதையிலையும் வருது. இந்த மனோரமாவுடைய அப்பா வீரசேனருக்கு என்ன அபிப்பிராயம் அப்படின்னா, தன்னுடைய பேரனான சுதர்சனன் தான் ராஜ்யத்துக்கு வரணும், அதுதான் நியாயமானதும் கூட ராஜ்யத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம், ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த யுதாஜித் அப்படின்னு சொல்லிட்டு லீலாவதியுடைய அப்பா, அந்த யுதாஜித்துக்கு தன்னுடைய பேரனான சத்ருஜித் தான் ராஜ்யத்துக்கு வரணும்னு ஆசை. அதனால இவன் ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை வருது, வாரல் வருது, சண்டை வருது. இது யுத்தமாக மாறி வீரசேனர் கொல்லப்பட்டுற இறந்து போயிடுறார். இப்ப மனோரமா யோசிக்கிறா, நமக்கு ஆதரவாக இருந்த கணவரும் இறந்து போயிட்டார், நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அப்பாவும் இறந்து போயிட்டார், இதுக்கு மேல நம்ம செக்யூரா இருக்கோங்கிறது கேள்விக்குட்டிதான். அதனால அவ வந்து தன்னுடைய குழந்தையான சுதர்சனனை கூட்டிட்டு காட்டுக்குள்ள ரிஷி பரத்வாஜர் கிட்ட அடைக்கலம் புகுந்து போறா. சுதர்சனனும் நான் ராஜா வீட்டுக்குள்ள அப்படின்னு எல்லா லக்ஸரியெல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படாம ஒரு நல்ல சீடனா, ஒபீடியன்ட் சீடனா பரத்வாஜருக்கு படி புரிஞ்சிட்டு வர்றார். மீன்வை இந்த யுதாஜித் நினைச்ச மாதிரியே சத்ருஜித் ராஜாவாக்கியாச்சு. இங்க பரத்வாஜருடைய ஆசிரமத்தின் வழியாக ஒரு ஹெல்மெட்டோட பையன் அடிக்கடி கிளீம் 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 அப்படிங்கிற ஜபத்தை பண்ணிட்டே போவான். சுதர்சனன் யோசிக்கிறான், நாம ஏன் ஜபத்தை பண்ணக்கூடாது, ஏன் என்ன மகத்துவம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. கோண கோண சொல்லி கோவிந்தா என்றாலும் கூட அருள் தானே போகும். நம்ம எதுக்குன்னே தெரியாம எப்படி ரத்னாகர் வால்மீகி ஆகிறதுக்கு முன்னாடி ரத்னாகர் நம்ம நாகர் வந்து ராமநாமத்தை சொல்ல சொன்னா அது கூட சொல்ல தெரியாம மரா 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 அதுலயே ராமநாமம் வருதுன்னு சொல்லிட்டு ராமர் கிருபை பண்ணார். அதே மாதிரி இங்கேயும் கிளீம் 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 அப்படிங்கிற ஜபம் எதுக்கு பண்றா அப்படின்னே தெரியாம ஆனா சின்சியரா சுதர்சனன் பண்ணதுனால அம்பாள் பிரசன்னமாயி நிறைய வெப்பன்ஸ் கொடுத்து நிறைய அனுகிரகமும் கொடுக்கிறார் இந்த சுதர்சனனுக்கு. இதே மாதிரி இந்த கிளீம் அப்படிங்கிற எழுத்துல என்ன ஸ்பெஷல் மாதிரி சின்சியாரிட்டி கூட என்ன சேர்ந்தது அம்பாள் பிரசன்னமாகிறதுக்கு அப்படின்னு பார்த்தா, பீஜாட்சர மந்திரம் அப்படின்னு சில மந்திரங்களை நம்ம பெரியவாழாம் சொல்லியிருக்கா. பீஜம்னா என்ன, விதை. இந்த அம்பாளை ஆவாகனம் பண்றதுக்கான விதையாக விளங்குவதுதான் இந்த பீஜாட்சர மந்திரம் எல்லாம். அதுல கிளீமும் ஒண்ணு. அதனால இந்த கிளீமை வந்து கிளீம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளீம் மந்திர ஜபத்தை பண்ணதுனால அம்பாள் அனுகிரகம் பண்றா. ஏற்கனவே ரிஷியுடைய சத்சங்கத்தில் இருந்தாச்சு. இதுல இன்னும் நிறைய அம்பாளுடைய அனுகிரகமும் வாங்கியாச்சுன்னா சொல்லணுமா, நல்ல தேஜஸ்வியா இருந்த சுதர்சனன். அந்த வழியா காசி ராஜர் வந்த, காசியுடைய ராஜா. அவர் இந்த சுதர்சனனை பார்த்துட்டு, ஏன் நாம இவரை வந்து நம்முடைய பொண்ணான சசிகலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது, ரொம்ப தேஜஸ்வியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு ஒரு சுயம்பரத்தை அரேஞ்ச் பண்றாரு. சரி, நம்ம பேர ராஜ்யத்துக்கு வந்தாச்சு, இனிமே அவங்களை விட்டுருலான்னு இருந்தாரா ஏதாச்சு இல்ல, அப்பயும் அவங்களுக்கு வந்தார். அப்ப வந்து என்னன்னா மிஸ்பிஹேவ் பண்ணி நிறைய அவமானங்கள் பண்ணிடுறார் சுதர்சனன். அவர் அங்க மாப்பிள்ளையா உட்காந்துட்டார், அவரையே அவமானம் பண்றார். இப்ப சுதர்சனன் பாவம் என்ன பண்ணுவார், அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே தேவி வழிபாடு தானே, தேவி கிட்ட சரணாகதி, நான் உனக்குதான் சரணாகதி அப்படின்னு தேவி கிட்ட தியானம் பண்றார். பிந்து மத்யனி
நிகில கலாலையே சுதாசகர பிந்து மத்ய நிலையே நிகில சனாதன ஞான சக்தி பிரதாயினி சுகதாயினி பரமேஷ ஹிருதய நிவாசினி திரிபுரவாசினி சுவாசினி சனாதன ஞான சக்தி பிரதாயினி சுகதாயினி பரமேஷ ஹிருதய நிவாசினி திரிபுரவாசினி சுவாசினி சதானந்தமயே சின்மயே சதா சிவ த்ரிகோணயூத சர்வ ரக்ஷாகர சக்ரேஷ்வரி சதானந்தமயே ஜெகன்
சல்யாஜனயத்ராமம் சர்வரக்ஷண சம்யுதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைத்ரே நவமி கேட்டோம். சைத்ர மாசத்துல வர நவமி திதியில தான் ராமர் அவதாரம் பண்றார் அப்படின்னு நம்ம ராமாயணத்துல பாக்குறோம். அதே மாதிரி இந்த பர்த் சர்டிபிகேட் எல்லாம் இந்த ஸ்லோகத்துல சொல்ற வாழ்க்கை அது அந்த நவமி வந்து இந்த வசந்த நவராத்திரி டைம்ல தான். இதே அம்பான வசந்த நவராத்திரி நம்ம வழிபடுற அந்த ஜெகதம்பாவை அவர் வழிபட்டு சீதையை கண்டுபிடிச்சார் அப்படின்னு அவர் வளர்ந்து இந்த பண்ண ஆரண்ய காண்டம் கிஷ்கிண்ட காண்டம் அதுல எல்லாம் நம்ம பாக்குறோம். அதனால நம்ம இந்த ராமர் அப்படின்னாலே ராமர் இதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா ராமர் ராஜ்யத்துக்கு தானே. இந்த ராமருடைய ஸ்கில்ஸ் அந்த ராஜ்யம் நடத்துற அந்த ஸ்கில்ஸை எவ்வளோ அழகா அருணாச்சல கவிதா பாடியிருக்கார். ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே பரசுராமன் கர்வம் தீர்த்த வண்டி அவன் நன்மையெல்லாம் காப்ப வண்டி பரசுராமன் கர்வம் தீர்த்த வண்டி அவன் நன்மையெல்லாம் காப்ப வண்டி பரசுராமன் கர்வம் தீர்த்த வண்டி அவன் நன்மையெல்லாம் காப்ப வண்டி பட்டம் கட்ட ஏத்த வண்டி பட்டம் கட்ட ஏத்த வண்டி
பட்டம் கட்ட ஏத்த வண்டி நாலு பேரு மூத்த வண்டி அவன் என் கண்மணி ராமனுக்கு மன்னன் மூடி தரித்தாலே நன்மையுண்டோரு காலே ராமனுக்கு மன்னன் மூடி தரித்தாலே அம்மாளுடைய அருளுக்கும் ராமனுடைய அருளுக்கும் சத்பாத்திரம் ஆகும். ஜெயக்கா அடிக்கா.